ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, இது ஃபியர் ஒய்டி கேமிங். ஸோ நேற்று ரூம் மேட்ச் சில கோளாறுகளால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு ரூம் மேட்ச்சை கவனிப்போம், கண்டிப்பாக ஒரு வெறித்தனம் கற்றுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 73 ப்ளஸ் சலையை சொல்லிட்டீங்க, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஸோ வந்து விட்டார்கள், லேட்ஸ் கோ டு தம் ரூம் மேட்ச், கஸ்டம் ரூம் மேட்ச். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நேற்று ரூம் மேட்ச் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரெக்கார்டிங்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆனால் வந்து சவுண்ட் மட்டும் ஸ்டார்டிங்லேருந்தே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கிளைமேக்ஸ் வரும்போது வந்து வீடியோ ரெக்கார்டிங் லிமிட் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே ஸ்டாப் ஆகி திருப்பி மறுபடியும் ஒரு கா ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்து தான் மறுபடியும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அதனால தான் வந்து கிளைமேக்ஸ் மட்டுமே நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க வந்து இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இன் கேம் வாய்ஸ் எல்லாம் மைக் வாய்ஸ் ரெண்டு ஏதோ ஒன்று தான் கூட கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுவுமே இல்லாமல் ரொம்ப சைலண்டாக இருக்கும். அதை டப் பண்ணாலும் கஷ்டம், 34 நிமிஷத்தில் டப் பண்ணி போடுற அளவுக்கு நான் ஒன்றும் சும்மாவே இல்லை. அவ்வளோதான், வீட்டில் ஃபோன் எடுத்தாலே அவ்வளோதான். ஸோ எல்லாத்து வீட்டில் அதை நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதே வெளியே சொல்லிக்கிட்டு அதனாலதான் போடல. ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி திரும்ப கொஞ்சம் வெறித்தனமாக காட்டிடலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எந்த பக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டேன் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் சிஸ்டத்தில். நீங்களே பாத்துங்க. அதாவது காலைல 11 மணிக்கும் வீடியோ ரிலீஸ் ஆகலைன்னா ஏதாவது போலாறு ஆமாம், என்னடா இன்னுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா வீடியோ போலார் ஆயிடுச்சு, அடுத்த காரணம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபன் ரூம் மேட்சை பற்றி ஒரு டீட்டெயில்டே வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேன் மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஷார்ட் கன் வந்து சாதாரண குயிக் மேட்ச் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேன் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஃபன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்களும் பேன் எதிர்பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது இதை விட நல்ல ஐடியா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஃபன்க்கான ஸ்லாட் வந்து நாங்கள் வந்து குரூப்பில் நாளைக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காம டக்குன்னு ஸ்லாட் ஃபில் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. ஒரு இப்போ வந்து ஃப்ளைட் பாத் வந்து நேராக ZRK2 நோவா போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா டீமும் இறங்கிட்டு இருக்கு. செவர்னி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லேயர் டீம் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட் ராட்ரவன் என்ன தனித்தனியாக பிரிஞ்சு வராங்களா? ஸோ மாதவன் நாட் நாட் செவன் வந்து ஸ்லேயர் டீமில் இருக்காங்க. யார் ப்ரோ நேம், நேம் என்ன ப்ரோ? ஸ்லாட் ஒன். ஸோ வெல்கம் ப்ரோ, வெல்கம். ஸோ புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க இல்லை நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க, நம்ம மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆலில் போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ புதுசு புது ஸ்குவாட்லாம் இன்றைக்கி வந்து ஸ்லாட்டு கேட்காமே வந்து போட்டிங்க பயங்கரம். ஸோ ஸ்லாட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஷ்யூரிட்டி இருக்கும். ஸோ ரூம் மேட்ச்சில் கண்டிப்பாக கிக் அவுட் பண்ணுற மாதிரி நிலைமை வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணி உங்கள் ஸ்லாட் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு ஃபனாக நீங்கள் வந்துடும் அந்த ரூமர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ரத்த ஒரு ரணகல பூமியில் ரத்த பூமியாக இருக்கிருக்காங்களா? ஸோ பக்கத்து பக்கத்தில் என்னென்ன டீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேயர் ஷார்க் அண்ட் ஸ்லேயர் தானோஸ். ஸோ அந்த ரெண்டு டீம் தான் இருக்குது. லார்ட் பீமா டிபி பில் நிற்கிறாரு, ஸ்லேயர் தானோஸ் டிபி பில் நிற்கிறாங்க. எல்லாருமே ஒரு டிபி பில்லின் தான் பார்த்துட்டு எஃப் சாரி எஃபி பில்லின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே ஃபைட் எதிர்பார்க்கலாம்? செவர்னி செவர்னி தான் பார்த்துட்டு இருக்கேன், வேறு எங்கேயுமே ஃபைட்டில் வேறு எங்கேயும் ஃபைட் நடக்கிற வாய்ப்பு இல்லை. வேணால் நம்ம மைல்டா நடக்கும். ஸோ கூட என்ன டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலிய நம்ம ஹிடன் கிங்டம் டீம் இறங்கியிருக்கு. ஸோ மாஃபியா சூரன் நம்ம அங்கே தான் இறங்கியிருக்காரு. ஃபியர் டீம் பார்த்தா ஸ்கூல் இருக்கு. ஸோ அதுலேருந்து அரசன் தனியாக போய் கார் எடுத்துருக்காரு, வெளியே போகிறதா இருக்கும். ஐ மீன் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாரு. ஸோ ரெண்டு டீம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. என்னது ப்ரோ ஃபைட்டு? மைல்டா ப்ரோ, மைல்டாவில் வந்து ஃபைட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. எத்தனை டீம்? ஓ ஹச்கேவா? ஹச்கே மாஃபியா சூரன், சூர்யா மாஃபியா சூரன் டீம். ஏகே கொஞ்சம் நாக்கு வச்சிருக்காரு. சூர்யாவுக்கு ஒரு பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. ஸோ ஜீரோ பாய் இப்படி ஏற ஏற வந்து அடிச்சு தூக்கியிருக்காப்ல அடைக்கிறாப்ல. ட்ரிக் வீடா லார்ட் ஜியோஸ் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. சாரி லோல் ஜியோஸ். டெய்லி டெய்லி பேர் மாற்றிடுறீங்க. முடிஞ்சிருச்சு ரத்த பூமி.
ரத்தபூமி V2 அண்ட் மெல்வின் ஜூயஸ் ஸோ புது சேர வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க காய்ஸ். ஐயோ அதை டேப் பண்ணால் ரெண்டு டைம் டேப் ஆகுது ப்ரோ, கரெக்டாக ஸ்பெக்டேட் பண்ண முடியல. முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன், ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு விட்டாச்சு. ஸோ மயில்டாவை கைப்பற்றி விட்டார்கள். ஸோ செவர்னி செவர்னி ஃபைட்ஸ் தொடர்கிறது. லார்ட் ராவனை ரிவைவ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஸ்லேயர் சார்க்கு ஒரு நல்ல பொசிஷன் எடுத்து வெயிட் பண்ணுறாரு, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அடிபடுவோம். ஸ்லேயர் பீமை பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆள்கள் வரவில்லை, ஏறி கொண்டிருக்கிறார்கள். சார்க்கு எத்தனை பேங்க? ரெண்டு பேர் தான். டியோசஸ் ஸ்குவாட் பரவாயில்லையே, அவங்க டீமுக்குள்ளேயும் சைடு இருக்கிற பார்த்திங்களா, ப்ளேயர் டீம். அவங்களுக்கு அதுதான் ப்ரோ ஃபன்னு. இன்றைக்கி வந்து முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க கூட பேசிக்குவாங்க, ஏ இவன் வந்தவனை முடிச்சிட்டா அப்படின்னு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து டீம் அப் பண்ணுறது பேர் ஃபன் கிடையாது. நேரி நேரி ஒண்டி கொண்டி கரெக்டாக கொஞ்சம் ரனான கொஞ்சம் கவலைப்படாது. கண்டிப்பாக ப்ரோ இங்கே ஃப்ளார் இருக்கு போலயே. தெரியவில்லை, பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஏர் ட்ராப் மிலிட்ரி பேஸ் நினைக்கிறேன். மிலிட்ரி பேஸில் ஒரு ஃப்ளாக் ட்ராப் இறங்கி இருக்கு, இறங்கிட்டு இருக்கு இப்போ தான். ஆம் டிபிஎஸ். நான் இன்னும் வரல, இப்போ தான் அது கீழே போயிட்டு இருக்கு, நான் மேலே வந்துட்டு இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அப்புறம் வந்து போய் பார்ப்போம். ஆம் டிபிஎஸ் 8x இருக்குது. யார் டீம், என்ன டீம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டேவில். யார் இதில் வந்து ஆம் ஷாட் ஆடுவான்னு தெரில. ஸோ கிங் கிங் மாஸ் கார்ட்டா, என்ன பேர் போகிறது? ஸோ 18 ஸ்லாட் கிங் மாஸ் கார்ட். ஸோ 18 ஸ்லாட் இருக்கார் அண்ட் கோகுல் ஜாக். ஸோ இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த நேம்ஸ்லாம். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிவிடும் கைஸ். ஸோ அவர் காரன் எட்டு போகிறார், கண்டிப்பாக ஏடபிள்யூ போயிட்டு நினைக்கிறேன். ஸோ மருது, ஸோ அவங்க டீம் சம்மா வேலன் சேதுபதி மாஸ் மனோஜ். இல்லை எனக்கு தெரிஞ்ச கேட்கல ப்ரோ, வேலன் சேதுபதி அவங்களாம் கேட்கல. சேது கேட்கல ப்ரோ. ஸோ இல்லை, ஒரு ஸ்லாட் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் கிக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி மறக்காம வந்து ஸ்லாட் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ அதை விட நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்லாட் வந்து மேலே வந்து நம்ம யூடியூபோட லிங்க் வரும், தட்டி விடுங்க கண்டிப்பாக. ஏன் ப்ரோ அதான் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறாங்க, அப்புறத்துக்கு அங்கே போய் லிங்க் எடுக்க மாதிரி வரலாம். மற்ற வீடியோ லிங்க்லாம் அனுப்பலாம் ப்ரோ. M4 மார்க் பண்ணுற டைனோ நவீன், அவர்கிட்ட ஒரு M4 இருக்குது. ஸோ இவர் வச்சுருக்க M4 ஸ்கின் தான் எங்கள் டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவர் வச்சுருக்க அந்த அச்சீவ்மெண்ட்டை முடிச்ச M4 ஸ்கின் தான் எங்கள் டீம் இருக்குது. ஸோ கிளாசியர் டைனோ முரளி கிளாசியர் வச்சுருக்காரு. ஸோ மெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், fearclan@gmail.com. ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணி வித்தியாசமாக ஏதாவது கிடச்சி, ஸோ அதனால் ஒரு நீங்கள் அது வியந்து போயிருக்க மாதிரி ஏதாவது கிடச்சதுன்னா, புஜிட்டிக் ஐட்டம்ஸ் கிடச்சதுன்னா மறக்காமல் வந்து ஷார்ட் வீடியோ எடுத்து மறக்காமல் நம்ம இதுக்கு அனுப்புங்க. ஸோ முன்னாடி எந்த கிரேட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் கிரேட் ஓப்பன் பண்ணுறது ஏதாவது கிடைக்கிதோ கிடைக்கலையோ, ஸோ கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் அது எந்த டைம் ஓப்பன் பண்ணுறீங்க, எந்த விபிஎன் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி வீடியோவில் மென்ஷன் பண்ணி இப்போ பேரை போட்டு போடலாம். ஸோ 40+ 45+ கிரேட்ஸ் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஓப்பன் பண்ண முடியும், 4 சீசன் இருக்குது. இந்த 4 சீசன் போய் சேர சீசன் 20ல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாம், 1000 கிரேட்ஸ் அவ்வளோதான். டீம் இந்தியன் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு யார், நம்ம செரிஷ் தினேஷா? டீம் இந்தியன்ங்கிறது நம்ம செரிஷ் தினேஷா. ஆமாம், அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க. எங்க அப்புறம் பியர் ஜெயந்த்? ஆமாம், நேற்று வீடியோவில் அவரை பற்றி நிறையா சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே வந்து வீடியோவே ரெக்கார்ட் ஆகாமல் போச்சு. க்ரோஸ் ஆஃப் கில்லி ஷூட்டோட வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா கார் எடுத்து ரெடியாக பெட்ரோல் போட்டு வெயிட் பண்ணி ரஷ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்களா? டன்டன காசினா அப்புறம். ஸோ சீன்ராஜ் அவர்கள் தனியாக தனிமையனாக
தங்கிலீஷ் வாயில் வருது. சே, சிங்கிள் மேனாக இல்லைனா தனி மனிதனாக அப்படின்னு சொல்கிறது தான் தனி மேனாகன்ட்டேன். ஸோ தனி மேனாக வந்து கிளம்பிட்டார். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க நண்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொடுக்குற ஒவ்வொரு லைக்லேயும் தான் வந்து நம்ம வந்து பெரிய ஆளை கரெக்டாக இன்னும் வந்து நல்ல வளர்ச்சிகள் அடைக்க முடியும். எனக்கு தான் அப்படி காட்டுறாரா இல்லை அவருக்கு நெட்டுக்கு சரியா? சீன் ராஜ் அவர்கள் காரில் விட்டு விட்டு போகிற மாதிரி எனக்கு காட்டுச்சு. உள்ள அவருக்கு நெட்டில் போல இறங்கிட்டார் அப்போவே. ஸோ மறுபடியும் ஸ்கூலில் சிவா போயிட்டு, அஜித் போயிட்டு சிவா காதில் என்னத்தையோ ஓதுனார். ஸோ சிவா போயிட்டு அதை விச்சு காதில் சொல்லிட்டு இருக்காரு, அதை அரசு விட்டு கேட்குறாரு கிட்ட வந்து. ஏடெக்ஸ், ஸோ ஏடெக்ஸ் பரிமாறி கொண்டிருக்கிறார். லிப்போ கால ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர், நம்ம மான்ஸ்டர் பாய்ஸ் போட்டு வெளுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மான்ஸ்டர் டீம் டு மார்ஃபிஃப்டீன் ஜேகே, அதான் நம்ம ஈவில் டீம். ஆர்ஃபிஃப்டீன் ஜேகே பார்த்தீங்கன்னா பேனை வச்சுட்டு ரெடியாக இருக்காப்புல, வந்தால் மண்டையில் ஒரே போடு. இப்போவே அவர் பேன் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நெட்டில் போடல ப்ரோ, ஒரே இடத்துல சடக்கு சடக்கு சடக்கு. அவர் பாருங்கள் நெட் இல்லாமல் ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ R15 ஜெயிக்க ஒரு ஹெட்ஷாட் விழுகுமா? ஐயோ, TW டீம் R15 ஜெயிக்க நெட் இல்லை ப்ரோ. ப்ரோ TW டீம் எங்கே ப்ரோ இருக்கு? ஆடா, இங்கே மிஸ் பண்ணிட போறோம் ஃபைட்டை. சுபாஷ் வெளுத்துக்கிட்டு இருக்காரு. சுபாஷ் ஓபி ப்ரோ, ஓபி. ஸோ கரெக்டாக கிளைமேக்ஸில் வந்து ஃபைட்டை கவனிச்சிட்டேன். அதெல்லாம் நம்ம வார்லா டீம் இங்கே அடிச்சுட்டு இருக்கு, ஸ்லேயர் டீம் இன்னும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு தான் இருக்காங்க போல. முடிச்சு விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. பியர் சிவா டீம் பக்கத்தில் வந்து இன்னொரு ஸ்குவாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் நம்ம செரிஷ் தினேஷ் வழக்கம் போது நேற்று மாதிரி இன்றைக்கி வந்துட்டாங்க சண்டைக்கு. ஸோ நேற்று அந்த இதை காட்ட முடியல, நேற்றுல முந்தா நேற்று. ஸோ பக்கத்து பக்கத்து பில்டிங் மொரட்ட சிங்கில் எங்கே போகிற இருக்காங்க? வார்லா டீம் வந்த சோலோ வந்த சீன் ராஜை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேற எங்க ஃபைட் நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். வைப்பர் எங்க ப்ரோ அடிக்கிறார் அவரு? யாஸ்னா ஏ கீழே தான் சகப் சர்க்கிள் காட்டுச்சு. யார் போட்டின்னு தெரியலையே, யார் போட்டி? வைப்பர் நவீன போட்டி ஆக்கிட்டாங்க. வைப்பர் நவீன வடிகள் கணலாம் போட்டி ஆக்கிட்டாங்க. இது யாஸ்னாயா கீழே மேன்ஷனுக்கு மேலே நடுவில். ஆமாம் ஆமாம். ஸோ சரி, சார டீமில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க, ஃபியர் டீமில் நாலு பேர் இருக்காங்க. விச்சு ஓபி நேட் அடிப்பாரா? நேற்று விச்சு அடித்த ஓபி நேடெல்லாம் காட்டியிருக்கலாம். அதில் வந்து இப்படி ஒரு பக் ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா இந்த மேட்சே ரெக்கார்ட் ஆகுமோன்னு ஒரு 100% சொல்ல முடியல. ஆனால் ரெக்கார்டிங் செக் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கேன், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். சிவாவை தூக்கலாம் ட்ரை பண்ணுறதா இருக்கு. ஸோ வைரஸ் டே டைனோ சுபாஷ் நாக் வச்சிருக்காரு, முடிச்சு விட்டார். அவ்வளோதான், அவர் சோலோவாக தான் இருந்தார். எதுக்கு மாநில போய் அவர் காட்டிட்டு வந்துடுவோம். என்ன ப்ரோ பாதி வாயிலே முணங்கி முணங்கிட்டீங்க? வைரஸ் ஜி அப்படியே மினுக்கிறாரு, விட்டு விட்டு வராரு. ஒரு மந்தமா போயிட்டு
பதினாறு டீம் இருக்கு. 16 இதுல டீம்கள். நல்ல ஸ்ப்ரே பிளேயர்ஸ் சேரணும், நிறைய சும் சேவிஸும் அவருக்கு கவர் பண்ணணும். ஒரே மேப்பில் ரைட் ஓட பேக்கில் ஒரு முடியாது, ஸ்ட்ரைக்கர் ஒளிய வேணும். முடியாது. சோ எல்லாரும் நாலு பேர் தனி இடத்துல பிரிஞ்சு வந்துருக்காங்க தெரியல. ஓபியினர் யாராவது அடிப்பாங்க, அதுக்கெல்லாம் தான் பேக் சைடு யாரும் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஓவரில் ஓவரில் போமா மேலே? அப்படியே எல்லாம் போஸ்ட் ட்ரை பண்றாங்க. தெரிஞ்சா கூட பேக் அடிக்கிறாரு. சிவா வந்து யாருப்பா நேர் அடிக்க போகிறது? ஸ்மோக் போடுறார் அஜித். ஐயோ நேடு, நல்ல வேலையா நான் மாட்டலையே. மான்ஸ்டர் விஸ்வான் வார்லா டீம். ஓ நாவ் ஏய் எங்கப்பா நடக்குது ஃபைட்டு? அட திருப்பி அங்கேயே போயிடுச்சு. அடா என்னடாது, ரிவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏலியனை. மொரட்ட சிங்கல் மெம்பி சார் அவர் கார்ல அடிச்சு தூக்கிட்டாரு. ஸோ இங்கே ஏதோ டீம் ரஷ் பண்ணியிருக்காங்க நம்ம ஏலியன். அது என்ன டீம்னு தெரில, நாலு பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஸ்பேர் அவங்க டிகே டெவில போட்டிருக்காரு, அது எந்த இடம் பார்க்கறதுக்குள்ளேயே முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த வீட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்றணும் வர நம்ம ஹிடன் கிங்டம் டீம். இது ஒரு சரிப்பட்டு வராத இடம். ஸோ ரத்தபூமி ஹேமர் ப்ளூவா? ஹேமர் ப்ளூ இங்கே கடைசியில் விட்டு வந்தாங்க. ஐயோ திருப்பி இங்கே வந்துட்டேனா? ஏய் இனியா மாற மாட்டேது. ஐயோ இந்த ப்ரோ, இது என்ன ப்ரோ பண்ணுறது? பப்ஜி பார்க்க ப்ரோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வா பேர் அந்த வாஸ்ட் உடனே கண்டுபிடிச்சி இறத்த மாத்திரக்குள்ள ரத்த பூமி ரணகள பூமி ஆக்கி. கிளம்பிட்டாங்க செரிஸ் தினேஷ் டீம் இடத்த மாத்துறாங்க போல. வண்டி எடுத்துட்டே கிளம்புற மாதிரி தெரியுது ப்ரோ. பாருங்க ப்ரோ, ஏய் அதை எடுத்துகிட்டு போச்சுனிக்கு பக்கமே போயிட்டாங்க. நீங்கள் வேற ரீஃபியூலிங் வெஹிக்கிள் வண்டியில் இப்போ மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சு போல. ஜீரோ பாய் மறுபடியுமா? இது எங்கே போ போயிட்டுருக்கு? அதே இடம் தான். ஜீரோ பாய் ஹண்ட்ரட் அதிகம் தூக்கியிருக்காப்ல. முடிஞ்சிச்சா பார்த்தீங்கன்னா? இன்னும் ஏடி கில்லர் இருக்காப்புல. ஹிட்மேன் டாங்கிரி டோங்கிரி இருப்பார் போல. இன்னும் நாலு பேர் இருக்காங்க. நேர்லேயே ரெண்டு பேர்த்த முடிச்சிட்டாங்க. ஸோ டாங்கிரிக்கு ஒரு ஹிட் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பத்திக்கிச்சு டாங்கிரிக்கு. ஆனா பத்துல ஜஸ்ட் நிமிஷம் தப்பிச்சா நம்ம டாங்கிரி. ஏய் இனிய நுழைஞ்சு வந்துட்டாரு கதவுக்குள்ள டாங்கிரி. யூ நேத்து நேத்து ரொம்ப இதே மாதிரி நடந்துச்சு. இதே கார் தான் ப்ரோ, இதே மாதிரி இதே சந்திர விட்டு நிப்பாட்டி தாங்க. இதில் ஏன் ஏற முடியாது? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி ப்ரோ கேம்ப் பண்ணலாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்து கேட்டுங்க இப்படி தான். ஸோ ஸ்லேயர் தானோஸ் ஜான்விக் நாங்கள் வச்சுருக்காரு, அந்த வீட்டுக்குள்ளே ஏற முடியுமா? ஓ சாரா என்ன யார் ரொசாக்லே அடி இங்கே அடி மருந்து டீமுக்கு அடி. ஏற ட்ரை பண்ணுறாங்கன்னா ஏற தான் முடியல. ஓ இதில் மாற்றி மாற்றி காரை போட்டு காரை போட்டு. ஐயோ ஸ்லேயர் சுபாஷை பார்த்துட்டு வந்துடுவோம் எதுக்கும். பார்ட்டி அம்முங்கிறவன் ரா லாவன். ஓய் ஜீரோ பாய் தூக்கி இருக்காங்க. ஸ்லேயர் தேனோஸ் ஸ்ட்ரைக் அவுட். எங்க ஃபைட் நடக்குதுன்னு சத்தியமா தெரியல நண்பா. அப்புறம் கடைசியில் பார்க்க வேண்டியதுங்க எங்க ஃபைட் நடக்குதுன்னு சத்தியமா தெரியல.
அதான் ப்ரோ தெரியல அதே தெரியல. ப்ரோ ரெசோ கார் ப்ரோ ரெசோ கார் ப்ரோ ரெசோ கார் ப்ரோ ஐயோ முடிஞ்சிட்டா ஃபைட்டு. அது இன்னி பார்த்து என்ன பண்றது. காலையிலேயே சூப்பர், ஓட்டி போறாங்க. முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க, வேற லெவல். ஹச்சிகே டீம் அவங்க டீம் அப்படியே ரெண்டு நாக் விட்ட நிலைமையில முடிச்சிட்டாங்க. ஸோ 21 நிமிடங்கள் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு மேட்ச் எஃப் முடியுங்கிறத விட ரெக்கார்டிங் லிமிட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வம்பா போயிருமேனு வருவாங்க, இதில் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கூகுள் பே நம்பர் தரலாம், காசு போட்டுட்டீங்கன்னா பிசி ஒன்று வாங்கிடலாம். ஐயோ ஐயோ, ஐயோ எங்க நடக்குனே தெரியலையே, சண்டை லேட்டாக வந்துட்டோமோ. ஸோ பரவாயில்ல, ஒரு நல்ல ரஷ் பண்ணி ரெண்டு கார் இடிச்சிருச்சு. இடித்த வேகத்தில் வந்து அவங்க அம்மா அடிச்சு தூக்கிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரை பண்ணாங்க ஃபியர் ஜெயந்த் டீம், ஆனால் லேட்டாக தான் வந்திருக்கோம். நல்ல வேலை கார் நடுவில் போயிடுச்சு, கரெக்ட் டைமிங்கில் வந்துட்டோம். கார் அப்படியே நடுவில் போயிடுச்சு, திருப்பி காரு ஸ்மோக்கில் விட்டு விளையாடுறாங்க, ஆனாலும் ஆள் இல்லை. டெவில் கிங் மாட்டியிருக்க வேண்டியது, 1 HP 0 HP தப்பிச்சிட்டார். மொரட்ட சிங்கிள், மொரட்ட சிங்கிள் மாறி மத்த அப்படியே படுத்துருக்காப்ல. ஓப்பன்ல படுத்துருக்காரு, ஆனா கதவுல என்னத்த பாக்குறாரு, ESP போட்டு வந்துட்டாரா டெவில் கிங். ஓய் டவுன் ரத்து எடுத்து இடத்தை காலி பண்றாங்க. மாஸ்டர் நாட் நாட் 9 டீமும் பக்கத்துல தான் இருக்கு, டிராப் படிச்சுட்டு ஜம்முன்னு வருவாங்க. ஸோ இந்த சின்ன ஜோன், சின்ன ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் 9 டீம் அலையில் இருக்கு, 28 பேர் வந்து இந்த உசுரோட இருக்காங்க. ஏலியன் கடி விழுகுது, ஃபியர் விச்சு டீம் தான் அடிக்கிறாங்க, சிவா அடிச்சிருக்காரு. ஓப்பன் ஓடிட்டு இருந்த ஹெச்கேக்கு ஒரு நல்ல ரிட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன் ஓப்பன் ஓடி வந்தாங்க, ஒரு சிங்கிள் ஷாட்டை போட்டுட்டு அரசு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. சூரஜ் சூஸ் வந்து வெடிச்சு செத்தப்பட்டு சாகப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கில் மெசேஜ் காட்டுது, ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல. ரோஜ் அதான் ப்ரோ வெடிச்சு ஏற்ற மாதிரி காமிச்சுதான் எப்படி. ஸோ திருப்பி அந்த லூட் அடிச்சுட்டு வந்து போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவில் கிங் மறுபடியும் அடிக்கிறாரு. ஐயோ பார்க்காம தான் போய் போய் பார்த்து வந்துடுவோம். என்ன ப்ரோ கில் ஃபீல்டே படிக்கிறீங்க அப்படின்றவா நாளைக்கு, ஏய் என்னால் மாற மாட்டேது, அதுக்குள்ளே சண்டையே முடிஞ்சு போயிருமே. ஐயோ இப்போ தான் பாருங்க நிறைய டைம் பண்ணேன். ஸோ இது என்னோட தப்பு கிடையாது, இதெல்லாமே பப்ஜி காரணம் தான் போய் சேரும். ஸோ மொரட்ட சிங்கிள் டீம் கிட்ட நம்ம ஸ்லேயர் டீம் வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ இது எங்கப்பா, இதுதான் எல்லாமே. இப்போ தானே ப்ரோ கார்ல போயிட்டு இருந்தாங்க, ஸோ நல்ல ஒரு ஸ்லேயர் சுபாஷ் ஒரு நல்ல டேப் பண்ணி விட்டு டீம்மேட்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரிவே பண்ணுறாரு கண்டிப்பாக. ரிவே பண்ணிடுவார் அதுக்குள்ள. ஓய் வேற லெவல், ஓ நியோ ஜஸ்ட் மிஸ் ஒரு நூலில் மிஸ் ஆகிடுத்து. ஃபியர் டீம்கிட்ட வார்லாட் டீம் டேரெக்டாகவே புஷ் பண்ணிட்டாங்க, ஓப்பன் இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு. ஸோ எல்லா டீமும் இன்றைக்கி ஒரு பயங்கரத்தை காட்டிகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹிடன் கிங் அப்படின்ட்டு அந்த அந்த டீமை பிடிச்ச இந்த டீமில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக குத்திடுவாங்க.
ஸோ இந்த வீடு ஒரு ஆகாவலி வீடு தான் எனக்கு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். நமக்கு ஸ்பெக்டேட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குபு குபு குபுன்னு ஏறிட்டாங்க. இல்லை என்னதான் பார்க்குறது, நீங்களே சொல்லுங்கள். ஐயய்யா ஐயையோ, என்ன பார்க்கவே முடியல ப்ரோ என்னால். நீங்கள் வேறு. ஸோ நாலே ஸ்டார்டிங்லேயே நம்ம வச்சு தானே காட்டி. நான் அப்போவே சொன்னேன் இந்த வீட்டில் நான் தெரிஞ்சு இருக்கவே கூடாது. நான் அப்போவே சொன்னேன் வரைக்கே நன்றாவையான வீடு தான், என்ன பண்ணுறது. வீட்டு கட்டணம் சரியில்லை, அமைப்பே எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. டபுள் பால்கனி ஹவுஸ் மாதிரி, டபுள் பால்கனி வச்சு தான் கட்டியிருக்காங்க, ஆனால் ஒரு அமைப்பே இல்லை ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஐயோமா, ஸோ வாஸ்து நல்லா இல்லாத வீட்லலாம் வந்து நீங்கள் கேம்ப், அதாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாத ஒரு. ஸோ அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய ஃபுல் பிளிட்டு கொடுத்து காட்டி நேராக போயிட்டு நம்ம வரலாற்று கடத்துக்கு தான் போய் குத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜீரோ வந்துட்டார் நேராக. விடுச்சுது, பஸ்பம் ஆயிட்டாங்க. பஸ்பம் குபீரனை வெடித்து விட்டது. ஒரு நியாயம் தானாமாடா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மொரட்டு சிங்கிள் ஏ ஓ ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம வாரலாடு டீம் தான் இன்னைக்கு ராசி தான். ஸோ உங்களுக்கு என்னப்பா, ஏ காரு பல்ட்டி அடிக்குது, எனக்கு தான் அப்படி காட்டுதா, உங்களுக்கு அப்படி காட்டுதான். காரு பார்த்தீங்கன்னா அது அனிமேஷன் படத்தில் வர மாதிரி பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு விளையாது. ஏய் ஏக் தோ த்ரீ ஃபோர் ஃபைவ். வைரஸ் ஜே இறங்கிட்டாக அடிக்க போறாக தெரியவில்லையே. விச்சு என்னது ஃபியர், விச்சுவோட ஆவி இந்த காருக்குள்ள இருக்குதா? இன்னுமா அந்த கார் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சொல்லுங்க, அந்த கார்ல எந்த யாரோட ஆவி ஃபியர் டீம்ல இருக்கா? அவ்வளவுதான் சுருகிருச்சு. ஏய் ஆட்டியங்க அப்பா, பிளேயர்ஸ் பல்ட்டி அடிக்கிறது விட கார் பல்ட்டி அடிக்கிறது பார்க்க தான் சுவாரஸ்யமா இருக்கு. ஒயிட் டேபிள் ஸ்பேர வெங்கடை முடிச்சு விட்டாங்க. எங்க நடந்துருந்துச்சு இந்த ஃபைட்னு தெரியல. நேரா மாஸ்டர் டீம் வைரஸ் ஜேவை தூக்கிட்டாங்க. அவ்வளோதான், ஏலியன் வச்சுட்டா பாரு, விசார் பாரு, ஒரு ஹாப்பி முடிச்சு விட்டார். ஸோ காய்ஸ் உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுதா, நீங்கள் அதை பார்த்தீங்களா? இவனுக்கு வாரேன். கார் வேற அதில் பாதி சொல்லிடுச்சு கீழே, மறுபடியும் ஒரு பல்ட் அடிக்குது. கோகுல் ஜாக், ஸோ ஜோனுக்குள்ள வந்துட்டார் கோகுல் ஜாக். ஜாக் ஸ்பாரோ, யோ தூரத்துல இருந்து பார்த்தா அந்த கார் பல்ட்டி தான் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அலைவ் த்ரீ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, அலைவ் த்ரீ த்ரீ டீம்ஸ் தான். ஸோ இன்னும் அந்த கார் தூரத்தில் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கு. ஏய் ஐயோ, கடைசி ஷாட் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு பார்க்கலையா? நான் தூரத்தில் இவங்களும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கார் அங்கே போயிருக்க தெரியுது. நேடு போட்டு ஜீரோ பாயிண்ட் ஆக்க போறாரு.
இல்லை. ஸோ அழகு பார்த்தீங்கன்னா ரெண்டே டீம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன்லேயே புஷ் பண்ணுறாங்க ப்ரோ. ஸோ ஜாக் அவுட் ஆக போகிறாரு, வரிசையாக போய் போய் நாக்காய் விளையாடுறாங்க. யோ பக்கத்தில் ஆள் இருக்கிறது ஒயிட் டேபிள் கவனிக்கவே இல்லை ப்ரோ. யோ இவ்வளோ நேரமாக ஏலியன் இவ்வளோ தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்துட்டுருக்காரு. இவர் ஃபோர் எக்ஸ் போட்டு டேப் பண்ணிகிட்டு இருக்காரு. தவறு செய்து விட்டாய் சிவகாமி. மேட்ச் முடிஞ்சு விட்டது. ஹெச்கே டீம் வான் தி மேட்ச்ன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேற லெவல் ஓபி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஹெச்கே டீம் ஸோ ஓபி பண்ணுறாங்க. செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டேபிள். தேர்ட் வந்து வைப்பர் நவீன் டீம், அதாவது நம்ம மோட்டர் சைக்கிள் மாறி முத்தவர்கள். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ஜே. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லேயர் டீம் நம்ம சாரா டீம். சிக்ஸ்த்து வந்து நம்ம ஸ்லேயர் பீமா டீம். செவன்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியர் டீம். எய்த்து ஜிஎஸ் லோல் ஜிஎஸ் மெல்வின். அவங்க வந்து ரத்த பூமி ரணால பூமியில் சந்திக்கப்பட்ட ரத்த பூமி வந்திருந்தார். ஸோ நைன்த்து பார்த்தீங்கன்னா டெவில் கிங். டென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மருது. ஸோ மருது மருது அவர் வந்திருந்தார். ஸோ இன்றைக்கி டாப் 10 டீம்ஸ் ஒரு வேறு லெவல் ஃபன் பண்ணியிருந்தீங்க. நல்ல ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஜீரோ பாய் 10 கில்ஸ் போட்டு மேன் ஆஃப் த மேட்ச்சை தட்டிட்டு போயிட்டாரு. ஸோ டீம் கில்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ 12 22 25 கில் எடுத்து முன்னிலையில் உள்ளார்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஓபி தான் சொல்லுவேன் வரலாம் டீம். ஸோ ஸோ ஓபி விளாண்டுருக்கீங்க. ஸோ நாளைக்கு ரூம் மேட்சை பற்றி நாங்கள் வந்து பேன் ஃபைட் தான் இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஸோ அதை விட நல்ல ஒரு மேட்ச் கிடச்சா கண்டிப்பாக டக்குன்னு மாற்றக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேனில் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ஸ்லாட் வந்து குரூப்பில் அனுப்பிச்சிடறோம். ஸோ பேன் அந்த ஃபேன் மேட்சுக்கான வந்து ஸ்லாட் புக் பண்ணிடுங்க. ஸோ ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. போன கார் ரேஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு எல்லாத்தையும் உங்களை அந்த ஃப்ரைடே ஃபன் மேட்ச். ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ நாளைக்கு எல்லாம் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் பை பாய்.